வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேரோல். ஸோ டேலியில் பேரோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேரோல் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸோ பேரோல் அப்படிங்கிறது எம்ப்ளாய்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒன்று எம்ப்ளாய் அண்டு எம்ப்ளாயர். ஸோ எம்ப்ளாயர் பே த மணி டு எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ எம்ப்ளாயர் அப்படிங்கிறத ஓனரை சொல்லுவோம், எம்ப்ளாயி அப்படிங்கிறத ஒர்க்கரை சொல்லுவோம். ஸோ இப்போ எம்ப்ளாயர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் தராங்க அப்படிங்கிறது, அதை எப்படி நம்ம ஆக்டிவேட். ஒன்று ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயிக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும், அண்ட் அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டிடெக்ஷன்ஸில் ரெண்டு விதமான டிடெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடு எம்ப்ளாய், சாச்சுவரி எம்ப்ளாயின்னு சொல்லுவோம், சாச்சுவரி டிடெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த லோன் ஏதாவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த டிடெக்ஷன்ஸ். ஸோ ரெண்டு விதமான டிடெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி நம்ம இதில் பேரோலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம டேலிக்கு போவோம். இப்போது டேலியில் நமக்கு பேரோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே இல்லை. ஸோ அது தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ எப்படி எனேபிள் பண்ணுறது? F11 நான் கிளிக் பண்ணுறேன். அதில் அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ் போகிறேன். அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ் போனோம்னா நமக்கு இங்கே மெயின்டைன் பேரோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு எஸ் கொடுக்குறேன். அடுத்து மெயின்டைன் மோர் தேன் ஒன் பேரோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நான் எஸ் கொடுக்குறேன். ஸோ எஸ் கொடுத்தவொடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் இன்ஃபோ இன்வென்ட் இன்ஃபோக்கு இடையில பேரோல் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த பேரோல் அப்படிங்கிறது ஒரு கிளாஸஸெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் ரெண்டு கிளாஸஸாக இதை நான் வந்து வீடியோவாக போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாயி கேட்டகரி அண்டு குரூப்ஸ். ஸோ எம்ப்ளாயி கேட்டகரி குரூப் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் தான். நான் எம்ப்ளாயி குரூப் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எம்ப்ளாயி குரூப் அப்படிங்கிறல ப்ரைமரி காஸ்ட் கேட்டகரியில் என்ன பண்ணுறேன், ரெண்டு கேட்டகரி க்ரியேட் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேஜஸ் ஆர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ப்ரைமரி டிஃபைன்ஸ்ட் சேலரி டீட்டெயில்ஸ் நோ. அடுத்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் ரெண்டு குரூப்பு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி க்ரியேட் பண்ண போகிறேன். எம்ப்ளாயிக்கு இப்போ எம்ப்ளாயி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எம்ப்ளாயி அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு எம்ப்ளாயியோடைய நேம் மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு நேம் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னவா ஒர்க் பண்ண, மார்க்கெட்டிங் ஸ்டாஃபா இல்லை ஆஃபீஸ் ஸ்டாஃபா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் ஸ்டாஃப். இப்போ அவர் எப்போ ஜாயின் பண்ணார், 1/4/2009. டிஃபைன்ட் சேலரி டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேலரி டீட்டெயில், பே ஹெட்டு என்னென்ன நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எதுவுமே க்ரியேட் பண்ணல பே ஹெட்டு. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் நோ கொடுத்துட்றேன். இப்போ எம்ப்ளாயி நம்பர்ஸ். ஸோ எம்ப்ளாயிக்குன்னு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து டெசிக்னேஷன்ஸ், அவர் என்னவா ஒர்க் பண்ணுறார், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு வச்சுக்கோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ், மெயின்டைன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ லொக்கேஷன்ஸ் இப்போது நாகப்பட்டினம். ஜெண்டர், எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறாரு, மெயில். டேட்டா பர்த்து, பிளட் குரூப்பு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நாட் கம்பல்சரி. ஃபாதர் நேம், ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட் நேம், ஆர் அட்ரஸ். ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ். ஸோ அவருடைய பான் கார்டு நம்பர்ஸ், பான் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் இருக்கணும், 1 அல்பபெட் இருக்கணும். மஸ்ட் கண்டெயின் 5 அல்பபெட்ஸ் ஃபாலோடு பை 4 நம்பர்ஸ் தென் 1 அல்பபெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை தான் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஃபைவ் அல்பபெட்ஸ் கொடுக்குறோம். ஒன் ஃபைவ் அல்பபெட்ஸ், ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ இந்த அல்பபெட்டில் இருக்கணும்னு சொல்லுது. பேன் கார்டு டிடெக்டர் டைப் பிஹெச்பி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பேன் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம இது பண்ணுவோம். அடுத்து ஆதார் நம்பர்ஸ், உங்களுடைய யுஏஎன் நம்பர்ஸ், அதாவது பேன் கார்டு, பேன் ப்ராவிடென்ட் ஃபண்டுடைய இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஎஃப் நம்பர்ஸு, பிஎஃப் நம்பரில் யுஏஎன் நம்பர்னு ஒன்று இருக்குது, பிஎஃப் நம்பர்ஸ்னு ஒன்று இருக்குது. அடுத்து பிஆர் நம்பர், இஎஸ்ஐ நம்பர். ஸோ இதெல்லாம் இருந்தால் நம்ம இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி நம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ யூனிட், யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்க என் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டே பேஸில் சேலரி கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஹவர் பேஸிஸில் சேலரி கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ரெண்டு ஆப்ஷன்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், சிம்பிள்ஸில் ஹச்ஆர்னு கொடுக்குறேன், ஃபார்மலில் ஹவர்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்னு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டெசிமல் பிளேசஸ் நம்ம யூஸ் பண்ணுறனால நம்ம என்ன பண்ணுறோங்க, டூ அப்படின்னு நான் டெசிமல் பிளேசஸ் இங்கே கொடுத்துக்கிறேன். எஸ் சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அட்டண்டன்ஸ். ஸோ அட்டண்டன்ஸில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று ப்ரெசன்ஸ், இன்னொன்று ஆப்ஷன்ஸ். ஸோ ப்ரெசன்ட் அப்படிங்கிறது அட்டண்டன்ஸ் லீவ் வித் பே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னா ப்ரைமரி லீவ் வித்தவுட் பே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி குரூப் எப்படி க்ரியேட் பண்ணது பார்த்தோம், எம்ப்ளாயி எப்படின்னு பார்த்தோம், யூனிட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அட்டண்டன்ஸ் எப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் நம்ம அந்த பே ஹெட் சேலரி டீட்டெயில் அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.